எல்லாருக்கும் வணக்கம். சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சார்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான தகவல், ரொம்ப சமீபத்தில் இன்றைக்கி கிடைத்த தகவல், நம்பகமான அதிகாரப்பூர்வமான தகவல். நமது வருவாய்த்துறை அமைச்சர் பெருமகனார் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் விஏஓ காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தன்னோட பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் காணி பணியிடங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் பட்டியல் வழங்கியுள்ளோம். ஸோ தற்போது கொரோனா காலம் என்பதால் தேர்வு நடைபெறலை, மிக விரைவில் தேர்வு நடத்தப்பட்டு அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பகமான செய்தி, அதிகாரப்பூர்வமான செய்தியை நமது அமைச்சர் பெருமகனார் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் போட்டித் தேர்வர்களுக்கு நம்ம சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா தொற்று காலத்திலிருந்து எவ்வளவு வெகு வேகமாக மீண்டு நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும், அதே நேரத்தில் அரசோட அந்த கட்டுப்பாடு விதிமுறைகள், சமூக இடைவெளி மற்றும் நம்மளோட சுய ஒழுக்கம், நம்மளோட சுகாதாரம் ஆகியவற்றை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய நேரம். அரசு துறைகள் செயல்பட ஆரம்பித்தாச்சு. டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் செயல்பட்டு தன்னோட நடப்பு வேலைகள், நடப்பு அலுவல்களை கவனிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ போக்குவரத்து, அரசு போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்பட்டதுனால டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங், டைப்பிஸ்ட் கவுன்சிலிங், விடுபட்ட கவுன்சிலிங்கான ஏற்பாடுகள் வெகு விரைவில் ஆரம்பமாகக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த நிலையில் அமைச்சர் கொடுத்துருக்கிற பேட்டி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்து என்ன தேர்வு வரும், எப்போ வரும் அப்படி நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் அமைச்சர் அவர்கள் கூறிய தகவல், வெகு விரைவில் விஏஓ காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சு நமக்கான அடுத்த தேர்வு, அடுத்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து குரூப் ஃபோராக இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த தேர்வு வந்தாலும் நம்ம எழுத போகிறோம், பட் குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜிகே பார்ட் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ், இந்த லாங்குவேஜ் பார்ட்டை இப்போவே போட்டித் தேர்வுகள் தயாராகலாம். இதுவரைக்கும் படிக்காதவங்க இனிமேல் படித்தா ஆரம்பித்தா முடியுமா? 100% நிச்சயமாக முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை, நிச்சயமாக முடியும். சார், நான் இத்தனை வருஷமாக படித்தேன், எனக்கு பார்டரில் போகுது, நான் இன்னும் தொடர்ந்து படிக்கணுமா? நிச்சயம் முயற்சி திருவடையாக்கும், கட்டாயம் உங்களோட முயற்சி கைகூடும், முயற்சியை தொடருங்கள், வெற்றி நிச்சயம் கிட்டும். சரிங்களா? ஸோ வேலைக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க, முழு நேரம் படிக்கிறவங்க, இப்படி பலதரப்பட்ட மாணவர்களும் போட்டித் தேர்வுகளும் நிரம்பி இருக்கிற இந்த போட்டித் தேர்வு குழுமத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு முக்கியம் எவ்வளோ அத்தியாவசியம் அப்படிங்கிறது, இன்றைக்கி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இல்லை, நிறைய இடங்களில் வேலைவாய்ப்பு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை. தனியார் நிறுவனங்கள் தாங்கள் தொடர்ந்து அதிக சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. பெருவாரியான ஐடி நிறுவனங்களை தவிர பெரிய நிறுவனங்கள் எதுவும் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. டெக்னிக்கல் லைனில் மட்டும் கொஞ்சம் வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அரசு துறையை நம்பி நிறைய பொறியியல் மாணவர்கள், பட்டயப்படிப்பு மாணவர்கள், கலையறிவியல் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மாணவர்களும் இந்த டிஎன்பிஎஸ்சியை நோக்கி வரக்கூடிய ஒரு காலநிலை. அதனால் இதை ரொம்ப கரெக்டாக, ரொம்ப சரியாக திட்டமிட்டு படிக்கிற உங்கள் அனைவருக்கும் வெற்றி காத்திருக்கிறது. ஸோ விஏஓ தேர்வு விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக தொடர்ந்து எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.